வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் உங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்க நீங்கள் சேஞ்ச் பண்ண ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க, அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டால் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ற செட்டிங் வந்து இல்லை. பட் இது ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுறது மூலிமா எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்துருங்க. கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம், ஓகேங்களா? சர்ச் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபி அப்படின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணோடனே பக்கத்தில் அந்த சர்ச் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அந்த சர்ச் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். டிபியை யாரெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்ற போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது இது இந்த ஆப் உள்ள நிறையா விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பவர் ஃபீச்சர்ஸ் உள்ள வந்துருங்க. இதுலேயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹூ வியூடு மை ப்ரொஃபைல் பீட்டானு இருக்கும், ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு பெர்மிஷன் வந்து கேட்கும். ஓகே ஐ அக்ரீன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அலோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்டில் அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை செக் பண்ணியிருக்காங்க அவங்களோட நேம் எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ இவங்களாம் தான் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை லாஸ்ட்டாக செக் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட வாட்ஸ்அப் டிபி எத்தனை பேர் செக் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட உங்களோட வாட்ஸ்அப் டிபி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை ஈஸியாகவே தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.